தல அஜித் அவருடைய நடிப்புல மிகுந்த எதிர்பார்ப்புல உருவாக காத்துட்டு இருக்க படம் தான் விடாமுயற்சி. விடாமுயற்சி அப்படின்ற டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் மட்டுமே மே 1st ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு இந்த படத்துக்கான எந்த ஒரு அறிவிப்புகளுமே இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு படத்தை மகிழ் திருமேனி இயக்குறாரு. அனிருத் இந்த படத்துக்கு மிஸ்ஸை கம்போஸ் பண்றாரு. தல அஜித்துக்கு ஃபெரா இந்த படத்துல த்ரிஷா நடிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்துச்சு. இந்த படத்துல வில்லனா கைதி படத்துல நடிச்சிருந்த அர்ஜுன் தாஸ் இணைஞ்சு நடிக்க போறாரு அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. அதே வேளையில இந்த படத்துக்கான செட் ஒர்க் எல்லாமே அண்மையில புனேல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தாங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருந்த வேளையில படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்படுது. மேலும் நம்ம எல்லாருமே ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்தது போலவே தல அஜித் அவர்கள் இந்த படத்துல டபுள் கேரக்டர் எடுத்து பிளே பண்றாரு அப்படின்றது தற்போது உறுதியா இருக்கு. கிட்டத்தட்ட 13 வருடங்களுக்கு பிறகு அசல் படம் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த படத்துக்கு பிறகு தல அஜித் அவருடைய விடாமுயற்சி படத்துல டபுள் கேரக்டர் எடுத்து பிளே பண்ண காத்துட்டு இருக்காரு. ஸோ சமீப காலமாகவே தல அஜித் அவருடைய புகைப்படங்கள் எல்லாமே வெளியாயிட்டு இருக்கு. அதுல பார்க்கும்போது இந்த படத்துக்காண்டி தன்னுடைய உடல் எடையை ரொம்பவே குறைச்சிருக்காரு அப்படின்றதும் தெரியுது. இந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் நடத்துறதுல எந்த வித இடையூறுமே இல்லாம தொடர்ச்சியா படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் நடத்தி முடிச்சு அடுத்த வருஷம் சம்மருக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி படக்குழு முடிவு பண்ணிருக்காங்களாம். ஆனா தற்போது படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தான் இவங்க பிளான் பண்ற மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணவும் முடியும். ஸோ படத்தையும் எந்த மாதிரி அதிரடி முடிவுகள் அடுத்தடுத்து எடுக்க போறாங்க அப்படின்றத கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.